بسم الله الرحمن الرحيم السلام عليكم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم من أخذ شبرا من الأرض ظلما

நிலத்தை அபகரிப்பவருக்கு என்ன தண்டனை என்பது குறித்து இந்த நபிமொழி பேசுகிறார் இந்த நபிமொழியை அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் ஒரு சான் நிலத்தை அநியாயமாக அபகரித்துக் கொண்டால் அல்லாஹ் இறுதி தீர்ப்பு நாளில் ஏழு பூமிகளை அவனது கழுத்தில் விலங்காக போடுவான் என்று கண்மணி நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்த நபிமொழி சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிம் கரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இன்று உலகிலே நாம் பார்க்கிறோம் நிலப்பிரச்சனை ஒருவருடைய நிலத்தில் ஒரு சான் தனக்கு சொந்தம் என்று அநியாயமாக அபகரித்துக் கொண்டால் அல்லாஹ் இறுதி தீர்ப்பு நாளிலே ஏழு பூமிகளை அவனது கழுத்தில் விளங்காக போடுவான் என்று அன்னலார் எச்சரித்திருக்க இந்த நிலம் எனக்குரியது இந்த இடம் எனக்குரியது இதுவரை நான் வாங்கி போட்ட நிலம் என்று நிலச்சண்டைகள் தகராறுகள் அடிதடிகளை உலகத்தில் நாம் காணுகிறோம் புறம்போக்கு நிலங்களை எந்த தயக்கமுமின்றி பிடித்துண்டு அவற்றிலே அதிகாரங்களை பயன்படுத்துகின்ற எத்தனையோ மனிதர்களை நாம் காணுகிறோம் எனவே நிலப்பிரச்சனையிலே மிக கவனமாக கையாள வேண்டும் இதுவரை தனக்கு உரியது என்பதை சரியாக அலந்து தன்னுடைய பத்திரத்தில் எந்த அளவு அது தனக்குரியது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு மேல் ஒரு சான் கூட அடுத்தவரின் நிலத்தை நாம் அநியாயமாக அபகரித்து விடக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்திற்குரிய மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தீய அபகரித்தலாக அது அமைந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்காக அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய அந்த தண்டனையை பாருங்கள் ஏழு பூமிகளை அவனது கழுத்தில் விலங்காக போடுவேன் என்றால் நம்மால் தாங்க முடியாத கற்பனையும் செய்து பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு தண்டனை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னொரு ஹதீசில சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி சல்லா அலையம் அலா லா மின்ஹு அலாம் பைஹி நபிகளார் சொல்லல்லா அலு செல்லம் கூறினார்கள் கேளுங்கள் அக்கிரமம் செய்யாதீர்கள் எவருடைய செல்வமும் உங்களுக்கு ஆகுமானதன்று செல்வத்தின் உரிமையாளர் அதனை தன் விருப்பத்துடன் உங்களுக்கு கொடுத்தாலே தவிர என்று அனலார் சொல்லல்லா அலுவல் செல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி பைகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நிலத்தை அநியாயமாக அபகரித்து மோசடி செய்வது மிகப்பெரிய பாவமும் மிகப்பெரிய கற்பனையும் செய்ய முடியாத தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நில தகராறிலே நாம் ஈடுபடாமல் நில விஷயங்களிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சரியான முறையிலே அந்த எல்லைகளை நாம் அமைத்து அவர் அவருக்குரியதை நியாயமான முறையிலே நாம் எடுத்துக்கொண்டு அநியாயமாக அபகரிப்பதை விட்டும் நாம் தவிர்ந்து அல்லாவுடைய தண்டனையிலிருந்தும் நாம் ஈரேற்றம் பெற்றவர்களாக